Hello guys, welcome back to our channel. Today we will see Tata Harrier 2020 update. I will explain and this is a full detailed video. As Tata Motors 2 weeks video released Tata Harrier 2020 updates. In the BS6 update and Papa full explain. So video but that's channel subscribe and bell icon press notifications and channel support encouragement videos present பண்ணுவேன். இப்போ நான் சொல்ல உங்களுக்கு சைட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது வீடியோ டிஸ்ப்ளே ஆயிட்டு இருக்கும். அந்த இந்த நான் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு full வீடியோ full screenல வரும். நீங்க அதையும் நீங்க பார்த்துக்கலாம். சோ வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோ எப்படி உங்களுக்கு நான் பிரசன்ட் பண்ண போறேன்னா மொத்தமா 5 different categories உங்களுக்கு நான் பிரிச்சு வச்சிருக்கேன். அதாவது interior and exterior as well as பாத்தீங்கன்னா engine specifications and security and entertainment systems. சோ இத பத்தி மொத்தமா ஒரு 5 layers உங்களுக்கு நான் பிரிச்சிருக்கேன். சோ ஒண்ணொண்ணா நம்ம பார்க்கலாம். So வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. இப்போ பாத்தீங்கன்னா இன்டீரியர் எக்ஸ்டீரியர்ல இருந்து நான் ஆரம்பிக்கிறேன். எக்ஸ்டீரியர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹெட்லாம்ப்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு Xenon HID ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்திருக்காங்க. ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ் தான் கொடுத்திருக்காங்க. இது ஆல்ரெடி அப்டேட் தான், பட் இருந்தாலும் இந்த தடவை அதே தான் அவங்க கொடுத்திருக்காங்க. அந்த ரியர்ல பாத்தீங்கன்னா 3D LED ரியர் லாம்ப்ல பாத்தீங்கன்னா 3D LED கொடுத்திருக்காங்க. பார்க்கிறதுக்கு ரொம்ப ஸ்டைலிஷா அமேசிங்காவும் இருக்கு. நீங்க சைடுல அந்த வீடியோல பார்த்தா உங்களுக்கு தெரியும். அண்ட் மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்க் ஃபின் ஆண்டனா கொடுத்திருக்காங்க. அது இப்ப எல்லா கார்லயுமே இப்ப ஷார்க் ஃபின் ஆண்டனா வருது, லாங் ஃபின் ஆண்டனா வருது இல்ல. சோ ஷார்க் ஃபின் ஆண்டனா கொடுத்திருக்காங்க. கலர் பாத்தீங்கன்னா ரெட் கலர்ல கொடுத்திருக்காங்க. இன்னும் என்னென்ன கலர்ல வரப்போகுதுன்றது போக போகதான் உங்களுக்கு தெரியும். சோ டபுள் டோன்ல கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு எக்ஸ்டீரியர்ல கலர் பாக்குறப்போ டபுள் டோன் கொடுத்திருக்காங்க. பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. அண்ட் ரெண்டு சைட் மிரர்ஸ்மே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோல்டபிள் மிரர்ஸ் கொடுத்திருக்காங்க. electrically controlled foldable mirrors கொடுத்திருக்காங்க. அது ரொம்ப அது எல்லாத்துலயுமே வரது தான். அதுலயும் பாத்தீங்கன்னா சைடு இண்டிகேட்டர் வச்சு தான் வரும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் ஒன்றும் நமக்கு கரெக்டான ஒரு அப்டேட் ஒன்றும் நமக்கு தெரியல. பட் ஸ்டில் உங்களுக்கு எல்லாமே மறுபடியும் ஒரு வாக் அரவுண்ட் வீடியோ நான் போடுவேன். காரு ஷோரூம்ல வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வாக் அரவுண்ட் வீடியோ நான் போடலான்னு இருக்கேன். ஸோ அப்போ ஒன்றுமே உங்களுக்கு டீட்டெயிலாக நான் சொல்ல போறேன். ஸோ எக்ஸ்டீரியர் பத்தி சொல்லணும்னா இதுதான் இருக்கு. அண்ட் குரோம் ஃபினிஷ் கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு எக்ஸ்டீரியர்ல பாத்தீங்கன்னா எல்லா விண்டோலையும் பாத்தீங்கன்னா குரோம் ஃபினிஷ் கொடுத்திருக்காங்க. குரோம் கார்னிஷ் கொடுத்திருக்காங்க அப்பர் அண்ட் லோவர்ல. ஸோ இன்டீரியர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு உடன் ஃபினிஷ்ல கொடுத்திருக்காங்க. அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் லெதர்ஸ்ல பண்ணிருக்காங்க. உங்களுக்கு பாத்தீங்கன்னா சீட் கவரா இருக்கட்டும், சீட் கவர் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் லெதர்ல பண்ணிருக்காங்க. நாப்பா லெதர்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் ஸ்டேரிங் வீல்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு லெதர் வேர் பண்ணியிருக்காங்க. அதுவும் நாப்பா லெதர்ல தான். அண்ட் கியர் நாப் இருக்கு பாருங்க, அது கூடமே ஃபுல் அண்ட் ஃபுல் நாப்பா லெதர்ல ஃபைனஸ்ட் கிரெயின் ஆஃப் நாப்பா லெதர்ல உங்களுக்கு பண்ணியிருக்காங்க. அது பார்க்கறதுக்கு ரொம்ப ஸ்டைல் ரொம்ப மாடர்னா இருக்கு. ரொம்ப ராயலான ஒரு ஒரு ஃபீல் கொடுக்குது. இப்போ வர கார் எல்லாருமே பாத்தீங்கன்னா இன்டீரியர்ஸ்க்கு அவ்வளோ முக்கியத்துவம் தராங்க இப்போ இருக்கிற கார் மேக்கர்ஸ் தான். ஸோ பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு லக்ஸரியஸான ஃபீல் கிடைக்குது. ஒரு 13 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா கொடுத்து ஒரு கார் வாங்குறதுக்கான எல்லா தகுதியுமே டாடா ஹேரியருக்கு இருக்கு. அண்ட் டாடா ஹேரியர் பத்தி உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். அதோட எந்த கான்செப்ட்னா லேண்ட் ரோவர் கான்செப்ட்ல தான் அவங்க பண்றாங்க. ஸோ ஆல்ரெடி டாடா வாங்கிட்டாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. அது அவங்களே அஃபிஷியலா ஒத்துக்கிட்டாங்க. இது லேண்ட் ரோவரோட கான்செப்ட்ல தான் டாடா ஹேரியர் மேக் பண்ணியிருக்காங்க. இன்னும் சொல்ல போனா கொஞ்சம் ஸ்ட்ராங்கஸ்டான காருன்ற மாதிரியும் கொஞ்சம் நேம் வாங்கியிருக்கு ரிவ்யூஸ்ல. ஸோ தைரியமா நீங்க 5 லட்ச ரூபா செலவு பண்ணி வாங்கலாம். ஸோ பாத்தீங்கன்னா இன்டீரியர்ல பத்தி சொல்லணும்னா இதெல்லாம் அவங்க பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆஸ் யூஷுவல் 5 சீட்டர் தான் இது. ஸோ அதுல எந்த ஒரு மாற்றமே இல்லை, எந்த ஒரு அப்டேட்டும் அவங்க பெருசா கொடுக்கல. அண்ட் முக்கியமான விஷயம் மேல சன்ரூஃப் பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் சன்ரூஃப் கொடுத்திருக்காங்க. ஒரு ராயலான காருக்கு என்னெல்லாம் வரணுமோ அது எல்லாமே அதுல கொடுத்திருக்காங்க. ஸோ பாக்குறதுக்கு ரொம்ப ஸ்டைலிஷா இருக்கு. வெளியில பாக்குறதுக்கு கார் ரொம்ப மஸ்குலர் ஃபார்ம்ல இருக்கு. ரொம்ப ஜைஜாண்டிக்காகவும் மஸ்குலர் ஃபார்மாகவும் இருக்கு. பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு. நல்ல ஒரு லுக், அமேசிங்கான ஒரு லுக் உங்களுக்கு வருது. இன்டீரியர் பத்தி சொல்லணும்னா அவ்வளவுதான். டேஷ்போர்ட்ஸ் பெருசா ஒன்றும் இல்லை. அதே டைப் ஆஃப் டேஷ்போர்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் மியூசிக் சிஸ்டம் பத்தி சொல்லணும்னா JBL ஸ்பீக்கர்ஸ் தான் அட்டாச் பண்ணதா சொல்லியிருக்காங்க. அண்ட் டிஸ்பிளே பாத்தீங்கன்னா Harman கம்பெனி தான் பண்ணியிருக்காங்க. அதாவது JBLோட இதுதான் பண்ணியிருக்காங்க, பேரண்ட் கம்பெனி தான் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாமே பாத்தீங்கன்னா பக்காவா இருக்கு. அண்ட் இதோட வீடியோ ஃபுல் வாக் அரவுண்ட் வீடியோ நான் கண்டிப்பா போடுவேன். ஸோ எனக்குமே ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். அது எப்போ இதெல்லாம் இஷ்யூஸ் முடிஞ்சு நம்ம போய் வீடியோ எடுப்போம்னு சொல்லிட்டு எனக்குமே ஒரு ஆர்வமா தான் இருக்கு. ஸோ கண்டிப்பா அதை பத்தின ஒரு வீடியோ போடுவேன். இது இன்டீரியர்ஸ் எக்ஸ்டீரியர் பத்தி சொல்லியாச்சு. அண்ட் டைமென்ஷன்ஸ் பத்தி உங்களுக்கு நான் சொல்லணும். மொத்தமா பாத்தீங்கன்னா லென்த் பத்தி சொல்ல போறேன். length pathina ungalku 4598 mm kuduthirukanga and width pathina 1894 mm and height pathina 1706 mm kuduthirukanga so ஒரு பெரிய காருக்கான ஸ்பெசிஃபிகேஷன் டைமென்ஷன்ஸ் தான் உங்களுக்கு இதுல வருது டைமென்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய காருக்கான டைமென்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க ஆனா சீட்டை நீங்க கம்பேர் பண்ணினா உங்களுக்கு 5 சீட்டர் தான் உங்களுக்கு வரும் and boot space பத்தி சொல்லணும் boot space பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2741 sorry boot space பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 425 லிட்டர்ஸ் வருது boot space பார்த்தீங்கன்னா 425 லிட்டர்ஸ் வருது சீட்டை ஃபோல்ட் பண்ணீங்க rear சீட்டை ஃபோல்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து 810 லிட்டர்ஸ் கொடுக்குறாங்க wheel base பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2741 mm கொடுத்திருக்காங்க சரிங்களா and wheels பத்தி பேசணும் டயரோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பத்தி பேசணும் டயர் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல வந்து உங்களுக்கு டிஸ்க் பிரேக்கும் ரியர்ல வந்து பாத்தீங்கன்னா ட்ரம் பிரேக்கும் தான் கொடுத்திருக்காங்க and டயரோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பாத்தீங்கன்னா R16 ஸ்டீல் கொடுத்திருக்காங்க for basic and middle variant and for top model பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து R17 alloysல கொடுத்திருக்காங்க spare பாத்தீங்கன்னா R16ல ஸ்டீல்ல தான் கொடுத்திருக்காங்க அதுவுமே சோ ஜைஜாண்டிக்கா இருக்கும் உங்களுக்கு பார்க்கிறதுக்கு ரொம்ப ஜைஜாண்டிக்காவும் அமேசிங்காவும் நல்லாவும் இருக்கும் வண்டி லான்ச் ஆகுனப்போ உங்களுக்கு நல்லாவே தெரியும் பட் இருந்தாலும் உங்களுக்கு அந்த வீடியோல உங்களுக்கு சைடுல டிஸ்ப்ளே ஆயின இருக்கும் அது பாருங்க உங்களுக்கு பிடிக்கும் and இந்த வீடியோ முடியறப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு full வீடியோ உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும் சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க சோ அதனால நான் திரும்பி சொல்றேன் இப்போ நான் சொல்றதை விட நீங்க வீடியோ பார்க்கறப்போ ஒண்ணுமே உங்களுக்கு நல்லா அமேசிங்கா இருக்கும் சோ பாருங்க சோ வீல பத்தி பேசியாச்சு இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜின்ஸ் பத்தி பேசணும் இன்ஜின் பாத்தீங்கன்னா cryotic engine தான் கொடுத்திருக்காங்க with turbocharged engine 170 PS பவரோட உங்களுக்கு வரப்போகுது and இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா நம்ம மோட் ஈஸியா சேஞ்ச் பண்ணிக்கலாம் அதாவது ஸ்போர்ட் மோட்ல இருந்து எஃபிஷியன்ட் மோடுக்கு பவர் மோடுக்குலாம் ஈஸியா நம்ம வந்து அடுத்த இதுக்கு நம்ம மோடுக்கு நம்ம வந்து சேஞ்ச் பண்ணலாம் சோ அது அப்படியே ஒரு ஈஸியா அவங்க கொடுத்திருக்காங்க அவங்க ஈஸியா ஒரு knob ரொட்டேட் பண்ணி நம்ம ரொட்டேட்டிங் knob மாதிரி இருக்கு அது ரொட்டேட் பண்ணாலே நமக்கு வந்து அடுத்த மோடுக்கு நம்ம ஷிஃப்ட் ஆகிக்கலாம் சோ அந்த மாதிரி ஒரு ஈஸி கோவா பண்ணிருக்காங்க செக்யூரிட்டி சிஸ்டம் பத்தி பார்க்கணும்னா உங்களுக்கு ஆன்டிலாக் பிரேக்கிங் சிஸ்டம் கொடுத்திருக்காங்க அண்ட் ஏர்பேக்ஸ் வந்து 6 ஏர்பேக்ஸ் கொடுத்திருக்காங்க இதெல்லாம் இன்னொரு ஃபீச்சர் கொடுத்திருக்காங்க இன்டீரியர்ல இருக்கிற மிரர் பாத்தீங்கன்னா சென்டர் மிரர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரானிக் மிரர் கொடுத்திருக்காங்க இப்போ அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகும்னா சப்போஸ் வந்து நைட் டைம்ல நீங்க வந்து டிராவல் பண்றீங்க அப்படி இருக்கறப்போ பின்னாடி ரியர்ல வர பின்னாடி நமக்கு அப்புறம் பின்னாடி வர வெஹிக்கிளோட ஹெட்லாம்போட அந்த ஃபிளாஷ் வந்து நமக்கு வந்து ரொம்ப அந்த ரிஃப்ளெக்ஷன் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் அப்ப நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் நமக்கு டிரைவ் பண்றப்போ சோ இந்த மிரர் என்ன பண்ணும் ஆட்டோமேட்டிக்கா அது வந்து டிம் பண்ணி நமக்கு வந்து கரெக்டான ரேஷியோல ப்ரொபோர்ஷன்ஸ்ல நமக்கு காட்டும் பின்னாடி என்ன வெஹிக்கிள் வருது பின்னாடி என்ன வண்டி வருதுன்றது நமக்கு அழகா எடுத்து கொடுக்கும் சோ இந்த ஆப்ஷன் வந்து அவங்க வந்து இது பண்ணிருக்காங்க அண்ட் as usual anti-lock பிரேக்கிங் சிஸ்டம் அண்ட் 6 ஏர்பேக்ஸ் கொடுத்திருக்காங்க ஃப்ரண்ட்ல இருந்து அண்ட் பின்னாடி 4 கொடுத்திருக்காங்க சோ இதுதான் வந்து செக்யூரிட்டி சிஸ்டம்ஸை பற்றி சொல்லணும்னா சேஃப்டி ஃபீச்சர்ஸை பற்றி சொல்லணும்னா இது கொடுத்துருக்காங்க ஸோ வேற எதுவுமே இப்போதைக்கு இந்த அப்டேட் எதுவுமே தெரியல மேபி காரு நான் போயிட்டு நேரில் பார்த்து விசாரிச்சு கேட்டால் தான் தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ சிலிண்டர்ஸை பற்றி பேசணும்னா 4 சிலிண்டர்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் 1956cc 1956cc கொடுத்துருக்காங்க 4 இன்டேக் சிலிண்டர்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் 6-speed ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இன்ஜினோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அவ்வளோதான் ஸோ வேற எந்த ஒரு பெருசாக இதில் நான் சொன்ன மாதிரி ஆஸ் யூஷுவல் இது வந்து BS6 அப்டேட்டோட இது லான்ச் பண்ண போகிறாங்க ஸோ எதாக இருந்தாலுமே பொறுத்திருந்து நமக்கு ரீட்டைலுக்குலாம் வந்து காருங்க வந்து இன்னும் நிறைய ஷோரூமுக்கு வரலன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நம்ம லோக்கல் ஷோரூமில் கேட்டதுக்குமே அதான் சொன்னாங்க ஒன்றுமே வரலன்னு தான் சொல்லியிருக்காங்க ஸோ வந்ததுக்கப்புறம் நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஃபுல் வாக் அரவுண்ட் நான் வீடியோ கொடுப்பேன் இது வரைக்கும் நீங்கள் கொடுத்த எனக்கு சப்போர்ட் ரொம்ப 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 நன்றி அதுக்கு நான் ரொம்ப தேங்க்யூ சொல்லணும் இதுக்கப்புறமா எனக்கு ரெகுலராக சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தால் தைரியமாக கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் சொன்னால் தான் நானும் வந்து அதை சேஞ்ச் பண்ணிப்பேன் ஸோ கமெண்ட் ஒரு இன்ட்ராக்ஷன் செக்ஷன் நமக்குள்ளே இருந்தால் தான் என்னாலையும் நல்லா அப்டேட் ஆக முடியும் ஸோ உங்களுக்கும் நல்ல நல்ல வீடியோஸை ப்ரெசென்ட் பண்ண முடியும் ஸோ அது எனக்காக கொஞ்சம் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துன்னா நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் உங்களுக்கு நான் கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பேன் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்போஸ் யூடியூப்பில் நோட்டிஃபிகேஷன் வரலன்னா கண்டிப்பாக நான் இன்ஸ்டாகிராமில் உங்களை நான் அப்டேட் பண்ணினே இருப்பேன் ஸோ அதை பார்த்தே உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் புது வீடியோ வரப்போகுதுன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் கம்யூனிட்டியில் நான் ரெகுலராக உங்களை ஏதாவது போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் ஸோ அதுலேயும் உங்களுக்கு அப்டேட்ஸ் வரும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் அதுலேயுமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஸோ தட்ஸ் இட் கைஸ் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ லவ் யூ ஆல் டேக் கேர் பாய் அண்ட் இப்போ வந்து ஃபுல் வீடியோ வரப்போகுது அதை நீங்கள் பாருங்கள் ஓகே லவ் யூ ஆல் பாய்